நம்ம இந்த கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே, இப்போ இதில் இந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரூப் ஒன் அண்டு குரூப் டூ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டை பற்றி இது பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து பெண்களுக்கு உகந்த துறை எது, இந்த டாபிக் போடலாம்னு சொல்லிட்டு நினச்சேன், பட் இருந்தாலும் போட வேண்டிய ஒரு கட்டாயம். பெண்களுக்கு உகந்த துறைனா எல்லாமே வந்து பெண்களுக்கு உகந்த துறை தான். ஸோ நான் இந்த துறை தான் இருக்கணும் அந்த துறை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இருந்தாலும் ஒரு சில பெண்களுடைய அவருடைய குடும்ப சூழ்நிலையை வந்து கருத்தில் கொண்டு அவங்களுக்கு யாத்திரை துறை எதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முதல் 5 நாளில் ஃபில் ஆகும் துறை எது, ஃபில் ஆகும் டிபார்ட்மெண்ட் எது. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக விளக்கமாக பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஒன் பாயிண்ட்டுக்கு போகலாம். நம்ம கண்டிப்பாக குரூப் இப்போ வந்து இந்த குரூப் ஃபோர் இந்த டிஎன்பிசின்றது கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாமோடு நிற்க போகிறது இல்லை. நம்ம படிச்சுனா படிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ இது உள்ளவன்ட்டு வெளியே போக முடியாது. கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாம் போகிறோம் எல்லாமே என்ன பண்ணுவோன்னா, அதுக்கடுத்து மேலும் எக்ஸாம் படிக்க தான் வந்து ஆசைப்படுவாங்க. படித்து மேலே குரூப் டூ ஏ, குரூப் டூ, குரூப் ஒன் இந்த லெவலுக்கு போக தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அது மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டில் சஜஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் சொல்லணும்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் சீனியாரிட்டி கிடையாது, ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி தான். ஒரு சில நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட வீடியோ பார்த்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் கிடையாதுங்க, ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி தான். ஸோ பெண்களுக்கு எப்படி சார் அந்த வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, கரெக்டு தான். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி தான். இருந்தாலும் பெண்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணும்போது, தேர்வு பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டிஸ்ட்ரிக், அதுவும் இல்லை நீங்கள் கேட்குற இடத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த வேலையை போகிறது அதிகபட்சமான வாய்ப்பு உள்ளது. அதாவது உங்கள் சொந்த ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ்லேயே போட அதிகமாக வாய்ப்பு உள்ளது. ஸோ அதனால தான் நான் வந்து பெண்களுக்கு அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னேன். இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, யார் யாரெல்லாம் இந்த குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம் மேலே படிக்க ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த டிபார்ட்மெண்ட் மிகவும் முக்கியமான டிபார்ட்மெண்ட். அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃபீஸ்ஃபுல்லாக படிக்கலாம் ஓகேங்களா. இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா இது ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஓகேங்க, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ணனா அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் வந்து தம்பி மாதிரிங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டும் சேம், இந்த டிபார்ட்மெண்ட்டும் லேடிஸ் அதாவது உமன்ஸ் எடுக்கலாம், அவங்களுக்கு உகந்த துறை தான். சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவ் இருக்கும் சரிங்களா, லீவ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த எக்ஸாம் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சாரி அக்ரிகல்ச்சர் சொன்னோம், இப்போ பார்க்குறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னா என்னென்னா, நமது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்க செய்ய மாதிரி வேலை தான் போய் செய்ய தேவையில்லைங்க. நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அங்கே அலுவலக பணிகள் மட்டுமே இருக்கும். எனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒர்க்கும் இருக்காது, சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டு எடுக்கலாம் ஓகேங்களா. குரூப் ஒன் குரூப் குரூப் டூ படிக்கணும் ஆசைப்பட்றவங்க ப்ளஸ் வந்து லேடிஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டும் சூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி ஓகேங்களா, இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவ் இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இது எதுக்காக சொன்னோன்னா, குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறவங்க ப்ளஸ் வந்து பெண்களுக்கு உகந்த துறை ஃபஸ்ட் சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், மூணாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்,
நாலாவது பிடபிள்யூடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு தோராயமாக வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும் சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஃபில் ஆகும், இது வரைக்கும் ஃபில் ஆகி வந்திருக்கு, இது வரைக்கும் அந்த கவுன்சிலிங்கில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஃபில் ஆகும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபில் ஆகும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு ஃபில் ஆகும், ஏன்னா வந்து அது நிறைய பேர் வந்து அவங்க டிஸ்ட்ரிக் ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி இருந்தாலும் டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கணும், அவங்க வந்து எழுதி கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஃபில்லாக வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரெவன்யூவில் ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஒன்று வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம நார்மலாக ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி ஒன்று ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக் வைஸ் சீனியாரிட்டி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஃபில் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஓ டிபார்ட்மெண்ட் ஃபில்லாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எப்போ வந்து தேர்வுனுடைய மனநிலையை பொறுத்தா வந்து அந்த கவுன்சிலிங் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரே கரெக்டாக சொல்ல முடியாதுங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஃபில்லாக வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை தேர்வுகள் அனைவரும் படிக்கணும் என்ற எண்ணத்தோட டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்கன்னா ரெவன்யூ ப்ளஸ் விஓஓ இது பின்னாடி இருக்கவும் வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா? ஓகே, நம்ம இது பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கிட்ட நம்ம இதில் வந்து என்ன என்ன பற்றி சொல்ல போகிறோன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஜேயில் வந்து நம்பர் வந்துச்சு சார், அதில் வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர்ன்றதோட ஒரு சிலர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அது மாதிரி வந்து டைப்பிஸ்ட்டுக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக அது மாதிரிலாம் ஆகாதுங்க, நீங்கள் எதுனா வந்து ரொம்ப முக்கியமான தப்பு பண்ணினா மட்டுமே உங்களுக்கு வந்து உங்கள் நம்பர் வராது இருக்கும். மற்றபடி மேஜர் மிஸ்டேக், அதாவது இந்த மைனர் மிஸ்டேக், அதுக்கெலாம் வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டைப்பிங் பண்ணாதே இருப்பாங்க. டைப்பிங் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைப்பிங் எக்ஸாம் வர மாதிரி இருக்கும், அவங்க என்ன நினைப்பா நம்ம வந்து டைப்பிங் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து ஏதோ ஒரு நம்பர் போட்டுவிட்டு டைப்பிங் போத் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி போட்டிருந்தால் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆவாங்க, இது உண்மைங்க. அது மாதிரி போட்டிருந்தால் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆவாங்க. நானாக சொல்லலை, இந்த டிஎன்பிசி ஆஃபீஸ்லாம் வந்து வரும்போதே சொல்லிட்டாங்க, நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்கள் கிட்ட என்ன கல்வி தகுதி சான்றிதழ் இருக்குதோ அதோட நம்பரை மட்டும் தான் பதிவு பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சார், நான் இதில் வந்து என்னுடைய ஒரு லெட்டர் மிஸ் ஆகிருக்கு, இல்லை என்னோடய ஒரு லெட்டர் மாறி இருக்கு, நான் புதிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு வேளை உங்கள் கம்யூனிட்டியை மாற்றி போட்டிருந்தால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் கம்யூனிட்டி மாற்றி போடும்போது எவ்வளோ ரேங்க் வந்து முன்னாடி போகும் பின்னாடி வரும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ கம்யூனிட்டி மாற்றி போட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. வேறு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், இந்த குரூப் ஃபோரில் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறாங்க. என்ன காரணம்னா பிஎஸ்டிஎம்னு சொல்லிட்டு தனியே வந்து இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்து சரிங்களா, நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடும்போது பிஎஸ்டிஎம் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. அது வந்து இப்போ அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, எல்லாம் போய் டிஎன்பிசி ஆஃபீஸுக்கு போய் கேட்டும் எதுவும் நடக்கலை, பண்ணது உங்களோட தப்பு, நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான விளக்கமும் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, இன்னொரு பாயிண்ட், பிஎஸ்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ண பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஒரு வேளை மறந்துட்டு நான் பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வைக்கல சார், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது வைக்கல அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்தந்த காரணம் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்ருக்கேன், உங்களுடைய கமெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் வீடியோ, யார் வந்து அதிகபட்சமாக ஒரே மாதிரி கேட்குறாங்களோ அது மாதிரி நான் வீடியோ வந்து தொகுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ கீழே கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நம்ம அது மாதிரி வீடியோ போடலாம், ஏன்னா அந்த வீடியோ வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எது மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள், நிறைய பேர் அதே மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம அதே மாதிரி வீடியோ போடுவோம். நன்றி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
நன்றி.